மாணவர்களே, இன்றைக்கு 7th ஸ்டாண்டர்ட் பருவம் 3ல் இயல் 2ல் கவிதை பேழையில் புதுமை விளக்கு அந்த பகுதியை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். புதுமை விளக்கில் ஃபஸ்ட்டு நுழையும் முன்பாரு, உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நல்ல பாதையில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. இறை வழிபாட்டில் சடங்குகளை நடத்துவதை விட எப்படி இருக்கணும், உள்ள தூய்மையோடு இருக்கணும் அப்படின்னு. இயற்கையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம். அப்படிப்பட்ட பாடலை தான் இப்போ என்ன செய்யப்போகிறோம், நம்மளுடைய பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். பாரு, வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியன் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று பொய்கை ஆழ்வார் படைக்க. வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக, வையம் வையம்னா என்னது, பூமி, பூமியை தகழிய அகல் விளக்காகவும் வார்க்கடலே நெய்யாகவும் கடலை ஒழிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெய்ய கதிரோன் வெப்பமுடைய கதிர் வீசுகின்ற அந்த சூரியனை கதிரோன் சூரியனை வந்து சுடராகவும் விளக்காகவும் செய்ய சுடர் ஆளியன் அடிக்கே சூட்டினேன். அப்படி சுடராக கொண்டவன் அவனுக்கே சுட்டின யாரு, திருமாலுக்கு சொல் மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று துன்பம் நீங்குக அப்படின்னு சொல்லி ஒளி சுடர் ஆளியன் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமாலை குறிக்கின்றது. பிரிதா, அப்போ பூமி அகல் விளக்காகவும் ஒழிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் தான் யாரு, திருமால், சுடர் ஆளியன் திருமால். அப்படிப்பட்ட அந்த சிறு திருமாலுக்கே நான் என்னுடைய சொல் மாலையை சூட்டினேன். எது நீங்க இடர் ஆளி நீங்கவே, துன்பக்கடல் நீங்க வேண்டி நான் பாடலா பாடி மாலையை நினைச்சதே சூட்டினேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். பிரீதா, இது வந்து மனப்பாட பகுதியும் கூட, திரும்ப ஒருக்க வாசிக்கிறேன் கவனி. வையம் தகழியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியன் வடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று. அதில் பாரு, சொல்லும் பொருளும், வையம்னா உலகம், வெய்ய வெப்ப கதிர் வீசும், சுடர் ஆளின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடர் ஆளி அப்படின்னா துன்பக்கடல், சொல் மாலை அப்படின்னா பாமாலை. பாடலினுடைய பொருள் பாரு, நான் இப்போ சொன்னதான், பூமியை அகல் விளக்காகவும் ஒழுக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் தான் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன் அப்படின்னு குறிப்பிட்டது. அடுத்தது நூல் வெள்ள, இந்த பாடலை பாடியவர் யாரு, பொய்கை ஆழ்வார். காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் வந்து பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்ததி என்னும் இவர் பாடியதாகும். அதன் முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பாடப்பகுதியில் அதனுடைய முதல் பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாரு, அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக இன்புருகும் சிந்தை இடுத்திரியாய் நண்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரனுக்கு ஞான தமிழ் புரிந்த நாள். இது பூதத்தாழ்வார் பாடியது. அன்பை தகழியாய், அன்பை வந்து ஞானத்தமிழ் பயின்றவர், அன்பை வந்து அகல் விளக்காகவும், தகழியான அகல் விளக்காகவும், ஆர்வமே நெய்யாகவும், ஆர்வத்தை வந்து நெய்யாகவும், இனிமையை இன்புருக அண்ணே இனிமையை வந்து உருகும் மனதை இடுகின்ற திரியாகவும் கொண்டு, இடுத்திரி திரியாகவும் கொண்டு நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன். இப்படிதான் ஞான ஒளியாகி சுடர் விளக்கே நான் மனம் உருகி ஏற்றினேன். யாருக்கு, நாரனுக்கு, நாரனா யாரு, திருமாலுக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்படிதான் ஞானத்தமிழ் புரிந்த நான், அடுத்த அதை முதல்ல கொண்டு பொருள் கூறணும். இப்படிதான் ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னா ஞானத்தமிழ் பயின்ற நான், அன்பை வந்து விளக்கு அகல் விளக்காகவும், ஆர்வத்தை வந்து நெய்யாகவும், இன்புருகும் சிந்தை வந்து திரியாகவும்,
நான் உருகி ஞான சுடர் விளக்க இணைச்சதை ஏற்றினேன். யாருக்கு? நாரனுக்குன்னா யாரு? திருமாலுக்கு. அதை தான் கீழே கொடுத்துருக்காரு பாரு. புதத்தல் கீழே பொருளில் பாரு, ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும், தகல்னா அகல் விளக்கு, ஞானம்னா அறிவு, நாரன்னா திருமால். பாடனுடைய பொருள் பாரு, ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையே அகல் விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனதே இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கே மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். நூல் வெளியில் பாரு. பூதத்தாழ்வார் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2 திருவந்ததியை இயற்றியுள்ளார். நம் பாடப்போதில் 2 திருவந்ததியிலிருந்து முதல் பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. பிரீதா, இப்போ இதனுடைய தெரிந்து தெளிவும் பாரு. ஒரு பாடலுடைய இறுதி எழுத்து அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது வந்து அந்தாதி எனும் பெண்பர். அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். அப்படிதா ஒரு பாடலுடைய இறுதி எழுத்தோ அசையோ அந்த வார்த்தையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது. இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்று சிற்றிலக்கிய வகையாகும். அடுத்தது பாரு, திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள். பிரதாத்தப்ப திருமாலை போற்றி பாடியவர்கள் யார் அப்படின்னா பன்னீர் ஆழ்வார்கள். அவர்கள் பாடிய பாடலின் தொகுப்பு என்ன அப்படின்னு கேட்டால் 4000 திவ்ய பிரபந்தம். இதனை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. பிரிதா பன்னீர் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பார். அப்போ முதல் ஆழ்வார்கள் யாரெல்லாம் அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க தான் முதல் ஆழ்வார்கள். பிரிதா அடுத்தது அந்த பாடலினுடைய வினா விடையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.